வெல்கம் டு பாப்பம்மாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஃபுட் ரெசிபி பார்க்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடச்சி ஊற்றின முட்டை கிரேவி. அதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்த்துக்கலாம். ஒரு 4 முட்டை, சின்ன வெங்காயம் கொஞ்சம், பூண்டு 4, 2 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், இவ்வளோண்டு புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். கொஞ்சோண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் இஞ்சி அரைச்சி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டு மிக்சியில் ஒரு பேஸ்ட் எடுத்துக்கலாம். ஃபைன் பேஸ்ட் வேணாம், ஒரு நார்மல் பேஸ்ட் போதும். இது எதுக்கு பண்ணுறோன்னா, கிரேவி நமக்கு கூட வேணும், அதுக்காக வந்து இப்படி அரைச்சி எடுத்துக்கிறோம். அப்புறம் வந்து இப்போ தாளிச்சிடலாம். ஸோ கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் வந்து காஞ்சிட்ருக்கு. எண்ணெய் காய விட்டுட்டு நம்ம எண்ணெய்லாம் போடணுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே கடுகு போட்டுக்கலாம். கடுகு வந்து நல்லா நீங்கள் பொரிய விட்டாதான் அந்த சமையல் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. சில பேர் பொரியறதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு இது பண்ணிடுவாங்க, அப்படி பண்ணக்கூடாது. சோம்பு, சீரகம், மிளகு போடும்போது கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க. மிளகு வந்து வெடிக்கும் டப்பு டப்பு டப்புன்னு எண்ணெயில். ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸாக நின்றுக்கிறது நல்லது. ஓகே, இதுக்கப்புறம் வந்து நம்ம பெரிய வெங்காயம் 2 வச்சுருந்தோம்ல, அதை கட் பண்ணி போட்டாச்சு. 2 பச்சை மிளகாய் வச்சுருந்தோம், அதையும் போட்டாச்சு. கருவேப்பிலை இதெல்லாம் வந்து எண்ணெயில் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம் நல்லா. இப்போது நம்ம வந்து கொஞ்சம் இஞ்சி, 1 ஸ்பூன் இஞ்சி அடித்து வச்சுருந்தோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். எவ்வளோ எவ்வளோ நம்ம வந்து நல்லா வதக்குறோமோ அவ்வளோ அவ்வளோ வந்து கிரேவி எப்பயுமே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிரேவின்னு இல்லை, எல்லா கிரேவியுமே அப்படி தான். வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்க விடணும். வதங்க விட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருந்த பேஸ்ட்டையும் சேர்த்து வதக்கிக்கலாம். எப்பயுமே ஒரு சமையலில் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை வதக்கிடணும், அப்போனா தான் அது நல்லா வதங்கும். அதுக்கப்புறம் தான் என்ன ஐட்டம்ஸ்னாலும் போடணும். இப்போ வந்து தக்காளியே நம்ம 2 தக்காளியே பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் போட்டுக்கலாம். போட்டு வதக்கிக்கலாம். இப்போ வதக்கிட்டு தேவையான அளவு போட்டுக்கலாம். இதையும் நல்லா எண்ணெயில் வதங்க விடுங்க. வதங்க விட நமக்கு டேஸ்ட் நல்லா கிடைக்கும். இதெல்லாம் ஒரு குக்கிங் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்க இதெல்லாம் ப்ராக்டிஸ் ஆகிடும். ஸ்டார்டிங்கில் இதெல்லாம் வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், அப்புறம் ப்ராக்டிஸ் ஆகிடும். இது வந்து கரம் மசால் பொடிங்க. கரம் மசால் பொடி எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் நம்ம சேனலில். அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கரம் மசாலா போட்டாச்சு. அடுத்து வந்து எண்ணெய் பொடியெலாம் போடுறதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து மிளகாய் பொடி போட்டுக்கலாம் 1 ஸ்பூன். அப்புறம் வந்து தனியா பொடி போட்டுக்கலாம், தனியானா மல்லிப்பொடி. அப்புறம் வந்து மட்டன் மசால் பொடி. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த மட்டன் மசால் பொடி வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோவில் வந்து போட்டிருக்கோம். அந்த மசால் அந்த பொடியோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்களும் போட்டுக்கோங்க. இதையெல்லாம் போட்டு வதக்குங்க. எப்பயுமே மட்டன் மசால் பொடி, மிளகாய் பொடி எல்லாமே வந்து வதங்குறப்பையே போட்டால் நல்லது. தண்ணி ஊற்றுறதுக்கப்புறம் போட்டால் அது அவ்வளோவா வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்காது. இதுனால் ரெட்டிஷ் கலர் கொடுக்கும் இந்த எண்ணெயில் இந்த இதோட வதங்குறப்போ. அதுக்காக தான் வந்து இந்த டைம் ஊற்றுறது. அதுக்கப்புறம் புளியை வந்து ஊற வச்சுருந்தோம்ல, அதை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊற்றி இதையும் கொஞ்சம் அப்படியே பாயில் பண்ணி வதங்க விட்டுக்கலாம். இதுக்கு ஆக்சுவலாக நிறைய தண்ணி தேவையில்லை. இதில் வந்து நம்ம முட்டை கிரேவி தான், உடச்சி ஊற்றின முட்டை கிரேவி. ஸோ இப்போ வந்து இது நல்லா வந்து கொதிச்சிட்ருக்கு. இங்கே பாருங்கள், கிரேவி நல்லா சுண்டிடுச்சு. எண்ணெய் தனியாக தனித்தனியாக பிரிஞ்சிருக்கல்ல, இதுதான் நமக்கு வேணும். இப்போ வந்து எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. முட்டை வந்து ஈஸியாக வேகமாக பாயில் ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இந்த கிரேவியெல்லாம் பண்ணிட்டு தான் முட்டை இது பண்ணணும். இப்போ ஆல்மோஸ்ட் கிரேவி ரெடி. ஸோ வந்து நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். ஓகே, இப்போ நம்ம முட்டையெல்லாம் ஊற்றியாச்சு. இதை கொஞ்சம் அப்படியே லைட்டாக வேக விட்றலாம். ஒரு ரொம்ப டைம்லாம் வேணாம், வேக விட்டாச்சு. இப்போ இப்படி இருக்கா, இதை என்ன பண்ணலாம், அப்படியே திருப்பி போடலாம். நீங்கள் அப்படியே எடுத்தால் வரும். இங்கே பாருங்கள், நமக்கு எல்லோ கரு வந்து உடையவே இல்லை, அப்படியே நம்ம திருப்பி போட்டிருக்கோம். சி, நல்லா திருப்பி போட்டாச்சு.
அவ்வளோதான். உடச்சி ஊட்டினா முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. மேலே கொத்தமல்லியும் தூவி அப்படியே எடுத்துட்டோன்னா இந்த டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணி கேளுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.